வணக்கம். மீடியா ஒன் தமிழ் வெப் நியூஸ் வாசிப்பவர் லலிதா ரவி. புதிய கல்விக் கொள்கை குறித்து அனைவருக்கும் வருத்தம் இருக்கின்றது. சூர்யா துவங்கி வைத்திருக்கிறார். அனைவரும் இதை பற்றி பேசி தீர்வு காண வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம் என நடிகரும் இயக்குநருமான சமுத்திரக்கனி தெரிவித்தார். கோவை குனியமுத்தூரில் உள்ள தனியார் கல்லூரியில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட நடிகரும் இயக்குநருமான சமுத்திரக்கனி பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக சூர்யாவின் கருத்து வரவேற்கத்தக்கது எனவும், கிராமப்புற மாணவர்களுக்கானதை நடிகர் சூர்யா பேசியிருப்பதாக தெரிவித்தார். புதிய கல்விக் கொள்கை குறித்து அனைவருக்கும் வருத்தம் இருப்பதாக கூறிய சமுத்திரக்கனி, சூர்யா துவங்கி வைத்திருக்கின்றார், அனைவரும் இதை பற்றி பேசி தீர்வு காண வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம் என கூறினார். சாதி என்ற விஷயம் மீண்டும் மாணவர்கள் மத்தியில் வளர துவங்கி இருப்பதாகவும், கல்லூரி மாணவர்கள் கையில் சாதி கொன்று தனியாக கலர் கலராக கயிறு கட்டி திரிகின்றனர். சாதி என்பது இப்போது பள்ளிகளிலும் வந்துவிட்டது. திரும்பவும் படங்கள் மூலமாக மூளைச்சலவை செய்து சாதியை தள்ளி வைத்துவிட்டு பயணப்பட்டால் மட்டுமே மனிதராக முடியும் என தெரிவித்தார். சாதி வேறுபாடு மீண்டும் திரும்ப ஆரம்பித்து விட்டது என்று கூறியவர், ஹிந்தி தேவை எனில் படித்துக் கொள்ள வேண்டியதுதான் எனவும் அவர் தெரிவித்தார். சென்னையில் ரவுடியிசம் செய்யும் கல்லூரி மாணவர்களின் கையை உடைக்கும் நிலை குறித்த கேள்விக்கு, தண்டனைகள் கடுமையாக இருந்தால் மட்டுமே தவறுகளை தடுக்க முடியும், பேசிக்கொண்டே இருந்தால் எதுவும் நடக்காது, அதிரடியாக ஏதாவது செய்ய வேண்டும் என்றும், செத்துவிடுவேன் என்ற பயம் இருந்தால்தான் பாலியல் தவறு செய்ய மாட்டார்கள், அதுபோல சில விவகாரங்களில் பயம் கொடுப்பதில் தவறில்லை எனவும் அவர் தெரிவித்தார். சாட்டையை தொடர்ந்து ஒரு படத்தில் பேராசிரியராக நடிப்பதாகவும், அப்பா 2 படத்திற்காக லொகேஷன் பார்க்க வந்ததாகவும் அவர் தெரிவித்தார். ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க, அவங்களோட கொஞ்சம் பேசி அவங்கள கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு, இது நம்ம வீடு மாதிரி ஒரு இடம் தான்டா, தைரியமாக அப்படின்னு சொல்லிட்டு போகிறதா வந்தேன். அப்புறம் இந்த இன்ஸ்டியூட் கிருஷ்ணா இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும், நான் அப்பா 2 ஆரம்பிக்கிறதுக்காக லொக்கேஷன் பார்க்க வந்தேன். அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுலேருந்து இந்த நட்பு தொடர்ந்துட்டு இருந்தேன். அதான் நான் நிறைய பேசியிருந்தேன். இல்லை, நான் திரும்பவும் சொல்கிறேன், சூர்யா சொன்னது சரிதான். ஏன்னா நிறைய கிராமப்புறங்கள்லேருந்து வந்த மாணவர்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அவங்களுக்கான ஒரு விஷயத்தை கரெக்டாக ஓப்பன் பண்ணி விடலாம். எல்லாருக்கும் ஒரே கல்வி கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஒரே பரிச்சை வைங்கன்றது தான். அதுதான் இப்போவும் சொன்னால் இப்போவும் சொல்கிறேன். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அப்படி இல்லை. அவங்க வீட்டு பிள்ளைங்களும் அப்படி தானே, எல்லார் வீட்டு பிள்ளைங்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. அதனால் எல்லாருக்குள்ளேயுமே அந்த வருத்தம் இருக்குது. பட் அதை சரி பண்ணுறதுக்கு இப்போ யார் பேசுவதுன்னு சூர்யா ஆரம்பித்து வச்சுருக்காரு. நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது, நம்ம எல்லோரும் பேசி அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். ஜாதி அப்படின்னு ஒரு விஷயம், நான் ஒரு கல்லூரிக்கு பேச போயிருந்தப்போ அந்த கல்லூரி மாணவர்கள் கையில் இருந்துச்சு ஒவ்வொரு கலர் கயிறு. என்னென்னு கேட்டப்போ அந்த பேராசிரியர் சொன்னார், என்கிட்ட இல்லை ஒவ்வொரு கயிறுக்கும் ஒரு ஜாதி சார், இந்த மாதிரி இப்போ மாணவர்கள் வந்து தனித்தனி கூட்டம் கூட்டமாக இருக்காங்க, அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க, அவங்களுக்குள்ளே சேர்ந்துக்கிறாங்க அப்படின்னு. இப்போ ஜாதின்ற ஒரு விஷயம் அங்கே தான் இருக்குது அப்படின்னு பார்த்தா பள்ளிகளுக்கே வந்துருச்சு. ஸோ திரும்பவும் ஒரு முறை செலவு செய்து அந்த ஜாதியை நம்மகிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பயணப்பட்டால் மட்டும்தான் நம்ம மனுஷனாக இருப்போம் அப்படின்றத நம்ம சொல்கிறதுக்காக இது அட்வைஸ்லாம் கிடையாது. பேசுகிறது ஒரு அக்கறை தான், அக்கறையாக பேசுகிறது நம்ம அண்ணன் பேசுகிற மாதிரி, தம்பி பேசுகிற மாதிரி தான் எடுத்துக்கணும். அப்படி தான் ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா அந்த ஒரு தாக்கம் திரும்ப ஆரம்பிச்சிச்சு, அந்த ஜாதிய ரீதியான பிரச்சனைகளும் அந்த வெறிகளும். அது இருந்தால் சின்ன வயசுலேயே அதை விதைச்சி அப்புறம் தனித்தனி கூட்டமாகி மொத்தமாக இந்தியன் தமிழன் நம்ம சொல்லிக்கிறது ஒரு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க மட்டும்தான் சொல்லிக்கிறோம். மற்ற வெளியே போனால் பிரிஞ்சு பிரிஞ்சு தான் இருக்கும்.
அதை மட்டும்தான் பேசுறேன். காலேஜ் முடிச்சுட்டு அவங்களோட எதிர்காலம் குறித்த ஒரு சில கேள்விகளோடு அந்த படம் பயணிக்கும். சாட்டை முடிச்சுட்டு இப்போ அடுத்த சாட்டை எடுத்துருக்கோம். அதில் ஒரு கல்லூரி பேராசிரியராக நடிச்சிருக்கேன். அது அநேகமாக இந்த மாதம் எண்டு ஆகஸ்ட் எண்டு ரிலீஸ் போகும். எல்லா இடத்துலையும் இருக்குது. அது பேசிக்லேருந்து கற்றுக் கொடுக்கணும். எல்லோரும் ஒன்றுக்குள்ள ஒன்று நினைக்கணும். நம்ம தம்பி நம்ம அண்ணனை பார்க்கணும். அது சென்னையில் மட்டும் இல்லை, எல்லா சிட்டிஸ்லேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. இதுக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இன்னொரு விஷயம் என்னென்னா, முதல்ல வந்து எனக்கு ஒரு சில விஷயங்கள் உடன்பாடே கிடையாது. என்னென்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, அது உண்மையாக தீர்வு தண்டனைகள் கடுமையாக இருந்தால் மட்டும்தான் மனிதன் மனிதனாக இருப்பான். ஒரு சில நேரத்தில் ஒரு சில விஷயங்கள் செய்வது தப்பே இல்லை. ஒருத்தர் சரியாக இருக்கணும் அப்படின்னா, 100 பேர் ஒருத்தன் கெடுக்கிறான் அப்படின்னா, அந்த ஒருத்தனை நம்ம வந்து கொஞ்சம் அடிச்சு ஆஃப் பண்ணுறது தப்பு இல்லை. அப்படி தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம 100 பேரை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அதனால் வந்து நம்ம இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு பேச்சுக்கிட்டே இருந்தோம்னா ஒன்றும் நடக்காது. ஒரு அதிரடியான ஒரு நடவடிக்கை நடக்கும்போது தான் ஒரு சின்ன ஒரு பதட்டமும் ஒரு மாற்றமும் வரும். இங்கே லைட்டாக ஒரு பயம் இருக்கும். இன்றைக்கி பெண்கள் பாலியல் வன்முறையெல்லாம் பார்க்கும்போது செத்துருன்ற பயம் தான் எவனுமே செய்ய மாட்டான். அந்த பயம் இருக்கிற வரைக்கும் தான் மனுஷன் மனுஷனாக இருப்பான். அந்த பயத்தை கொடுக்குறது தப்பே இல்லை. சரியா, சந்திப்போம். தேங்க்யூ சார்.